தேர்டு கொஸ்டின், இதை சால்வ் பண்ணிட்டு நம்பர் லைனில் சொல்யூஷனை மார்க் பண்ணி காமிக்க சொல்கிறாங்க. கவுனிங்க எப்பவுமே இந்த பக்கம் வெறும் மாடுலஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். திடுதுப்புன்னு அந்த பக்கம் நெகட்டிவ் இருக்குன்னு போயிடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிக்கிற முதல் சம் நடத்துகிறப்போ இப்போ கவுனிங்க இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வெறும் மாடுலஸ் வர மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபைவ் அங்கே போனால் மைனஸ் ஃபைவ், அப்போது மைனஸ் த்ரீ மாடுலஸ் எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபைவ் அங்கே போகிறப்போ மைனஸ் ஃபைவ், ஆல்ரெடி மைனஸ் டூ, மைனஸ் டூ கூட மைனஸ் ஃபைவ் சேர்ந்தால் மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் செவன். அடுத்தது இன்டூ மைனஸ் த்ரீ அங்கே போனால் டிவைடட் பை மைனஸ் த்ரீன்னு தப்பாக முடிவெடுத்துறாத, ஏன்னா நெகட்டிவ் வந்திருக்குது. ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கிறப்போ நெகட்டிவ் வந்த பக்கம் சர்வசாதாரணமாக டிவிஷனு கொண்டு போயிட முடியாது. இந்த நாட்டாம படத்தில் விஜயகுமார் சொல்லுவோம் அப்படிலோ, அந்த பொண்ணுக்கு நீ என்னடாதுன்னா நான் சொந்தக்காரங்க, அப்போ தீர்ப்பு செல்லாது செல்லாது அப்படிங்குவ. அது மாதிரி இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்களுக்கே இந்த இதை வந்து என்ன பண்ண முடியாது, தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்போ மைனஸ் அங்கே ஒன்றும் செல்லாது. அப்போ என்ன பண்ணலாம், நீ எங்காச்சும் திருப்புன்னு மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடாதீங்க. இன்இக்வாலிட்டியில் கேன்சல் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது, அது மீனிங்லெஸ்ஸாக மாறிடும். அப்போது ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை ஈச் டேர்ம் பை மைனஸ். அப்போ மைனஸ் த்ரீ மாடுலஸ் எக்ஸ் என்ன ஆயிரு, ப்ளஸ் த்ரீ மாடுலஸ் எக்ஸ். எப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோமோ, அதே மாதிரி எப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோமோ, அப்பெல்லாம் அந்த இன்இக்வாலிட்டி ஆப்போசிட்டில் மாறிடும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னவா மாறிடு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இல்லை படி தெரியலனா அந்த பக்கம் திறந்துட்டு இருக்கிறது இந்த பக்கம் திறந்துட்டு இருக்கிற மாதிரி மாறிடு. மைனஸ் செவனுங்கிறது ப்ளஸ் செவன். என்ன சார் சினிமாவை பற்றி அதிகமாக பேசுங்க, நிறைய படம் பார்ப்பீங்களா? ஓ, என்னோட ஆசையே சினிமாவில் டைரக்டர் ஆகணும் தான், வேறு வழியே இல்லை. எந்த தொழில் கிடைக்கல, கடைசியில் எனக்கு கிடைச்ச ஒரே கை கொடுத்த ஒரே தொழில் இந்த வாத்தியார் தொழில் தான். கடைசியில் பிடிக்கல, கடைசியில் போக போக பழகிருச்சு. அப்போ இதே பொழப்பாக மாற்றிட்டேன், அவ்வளோதான். அதாவது நமக்கு வாழ்க்கையில் பிடிச்ச தொழில் தான் செய்யணும்னா உலகத்தில் எந்த எவனுமே நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் செய்ய முடியாது. ஒரு தொழில் பிடிக்கலினாலும் வேறு வழியெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம், அதுக்கப்புறம் பிடிக்கலினே புலம்பிட்டு இருக்கக்கூடாது. அதை நமக்கு பிடிச்ச தொழிலாக மாற்றிக்கணும், அது எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. சரி கவுனிங்க, இப்போது இன்டூ த்ரீ அங்கே போனால் டிவைடட் பை த்ரீ மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு செவன் பை த்ரீ. எப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அப்போ இன்இக்வாலிட்டி ஆப்போசிட் சைனில் மாறிடும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் மாடுலஸ், இன்னொரு பக்கம் நம்பர். இப்போ தான் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மாடுலஸ், இன்னொரு பக்கம் நம்பர் வர மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். இப்போ டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். இந்த பக்கம் மாடுலஸ் இருக்குது, அந்த பக்கம் என்ன இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூ. செவன் பை த்ரீங்கிறது பாசிட்டிவ். சப்போஸ் அந்த பக்கம் நெகட்டிவ் இருந்தால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் வரும், அல்லது நோ சொல்யூஷன் வரும். அது எதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இங்கே என்ன வந்திருக்குது, அந்த பக்கம் பாசிட்டிவ் வந்திருக்குது. பாசிட்டிவ் வரப்போ வாட் டெக்னிக் வி ஹாவ் டு ஃபாலோ, இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மீடியெல்லாம் அப்படி எழுதுங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு செவன் பை த்ரீ. அப்புறம் என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற செவன் பை த்ரீ இங்கே ஆப்போசிட் சைனில் எழுதுங்க, மைனஸ் செவன் பை த்ரீ. அங்கே என்ன சிம்பிள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அது அப்படியே தூக்கி இங்கே எழுதுங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ இதை என்ன பண்ணணும், நடுவில் எக்ஸ் வர வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம அதிர்ஷ்டம் நடுவில் என்ன இருக்குது, ஆல்ரெடி எக்ஸ் தான் இருக்குது. அப்போ முடிஞ்சுது. நம்பர் லைனில் சொல்லி காமிச்சிக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த ரெண்டு நம்பர் எப்படி ஃபில் பண்ணணும், சின்னதை ஃபஸ்ட் ஃபில் பண்ணிவிட்டு பெருசு அப்புறம் ஃபில் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுறப்போ அசெண்டிங் ஆர்டர், ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் தான் மூவ் பண்ணணும், அதுக்கு பேர் தான் இன்டர்வல். அப்போது மைனஸ் செவன் பை த்ரீ தான் சின்னது, செவன் பை த்ரீ கூட கம்பேர் பண்ணுறப்போ. அப்போ சின்னது முதல்ல, பெருசு ரெண்டாவது. இப்போ பாருங்கள், முதல் இதை மறைச்சிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுங்க, எக்ஸ் தான் முதல் படிக்கணும், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு செவன் பை த்ரீ. அப்படின்னு என்னர்த்தோ, செவன் பை த்ரீலேருந்து செவன் பை த்ரீ விட ஜாஸ்தி, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டூ. அப்போ இதுதான் செவன் பை த்ரீ, அதுலேருந்து அதை விட ஜாஸ்தினா இதுதான், ஜாஸ்தினா அந்த கடைசியில் போய் நிற்கி, கம்மினு இந்த கடைசியில் வந்து நிற்கி. இன்னொன்று இங்கே என்ன வந்திருக்குது, ஈக்குவல் டூ. ஈக்குவல் டூ வந்தால் நான் என்ன சொன்னேன், அப்படியே நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு டார்க்காக பண்ணிக்கோங்க. அம்மன் படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நெத்தியில் இருக்கிற பொட்டு மாதிரி பெரிய பொட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், எக்ஸ் தான் முதலாக படிக்கணும்னு சொல்லிக்கிற,
எக்ஸ் படிச்ச எக்ஸ் பார்த்து திறந்துட்டு இருக்குதா இல்ல திறந்துட்டு இருந்தா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு படிக்கணும் திறந்துட்டு இல்லைனா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு படிக்கணும் அப்போ எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு -7/3 அதாவது -7/3 இருந்து அதை விட கம்மின்னு அர்த்தம் அப்ப எது இது இங்க என்ன வந்திருக்குது ஈக்குவல் டு அப்போ ரம்யா கிருஷ்ணன் அம்மன் படத்துல இருக்கிற அவங்க நெத்தியில் இருக்கிற பொட்டு மாதிரி பெரிய பொட்டா வச்சுக்கணும் ஏ இது புரிஞ்சிச்சுலோ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 7/3னா 7/3லேருந்து 7/3 விட ஜாஸ்தி எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இப்படி படித்தா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்றைக்குமே ஒரு இன்டர்வல் மார்க் பண்ணுறப்போ எக்ஸை முதல் படி அப்போ தான் குழப்பாதுன்னு சொல்ல வர்ற அப்போ எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் படிச்சுட்டு அதை பார்த்து தொடக்கல லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு தான் படிக்கணும் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு -7/3னா -7/3 விட கம்மி அப்போ இந்த பக்கம் இப்போ இன்டர்வல் எழுதிக்கங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞லிருந்து -7/3 வரைக்கும் இது ஜென்ரல் ஜென்ரல் என்றைக்குமே ஓப்பன் இன்டர்வல் நம்பர் வரப்ப தான் ஓப்பனாக க்ளோஸ்டாங்கிறது க்வெஸ்டின் தீர்மானிக்கு இங்கே என்ன வந்திருக்குது பொட்டு வச்சுருக்கிற அதாவது ஈக்குவல் டு வந்துருக்குது அப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் இன்னொரு இன்டர்வலுக்கு போனால் யூனியன் 7/3லிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்ஃபினிட்டிங்கிறது ஜென்ரல் ஓப்பன் அடுத்தது இங்கே என்ன இருக்குது இன்க்ளூட் ஆகிருக்குது இன்க்ளூட் ஆனாலே க்ளோஸ்ட் இன்டர்வல் அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்